Hello, yes, welcome to Food and Food Analyst Channel. In this video, we are going to Buhari Hotel. இதுவரைக்கும் புகாரி ஹோட்டலுக்கு நான் வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வரும்போது காலியாக இது போல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெஷ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து மட்டன் பிரியாணி. குவான்டிட்டி ஓகேவாக இருந்துச்சு. பெரிய ஹோட்டலெல்லாம் பிரியாணி டேஸ்ட்டு நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அதில் மசாலா கம்மியாக தான் போடுவாங்க. எந்த ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்லேயும் கம்மியாக தான் போடுவாங்க. மட்டன் தம் பிரியாணி வந்து 275. வெல்கம் ட்ரிங்க் இப்போ தான் கொடுத்தாங்க. கிரேப் ஜூஸ் தான். இப்போ சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம். சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ரெண்டும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் மசாலா கம்மியாக. சிக்கன் பிரியாணியில் என்னென்னா ஒரே ஒரு பீஸாக இருந்துச்சு, அது கூட லெக் பீஸ் இல்லை. மட்டன் பிரியாணி 275 ஓகே தான், பட் சிக்கன் பிரியாணி 235 ருபீஸ் இது வந்து ஓகே இல்லை தான். ஏன்னா இவங்க கொடுத்த இதுக்கு வந்து இந்த மணி ஒர்த் இல்லை. தந்தூரி சூப்பராக இருந்துச்சு. இதுவரையும் தந்தூரி நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு புகாரியில் ரொம்ப பிடிச்சது தந்தூரி தான். ஆஃப் தந்தூரி பார்த்தீங்கன்னா 260 ருபீஸ். லோக்கலில் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ரேட்டு டேஸ்ட்டுக்கு தாராளமாக கொடுக்கலாம். எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் திரும்ப புகாரிக்கு வந்தேன்னா கண்டிப்பாக தந்தூரி தான் ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணுவேன். பட் பிரியாணி என்ன அவ்வளோவா இம்ப்ரெஸ் பண்ணல. ரொம்ப பிடிச்சது தந்தூரி. நெக்ஸ்ட் வந்து ஃபலூடா நல்லா இருந்தது. மினி ஃபலூடா ஆர்டர் பண்ணேன் அது வந்து 120 ருபீஸ். இதுவும் ஒர்த்தானது தான், ஏன்னா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நம்ம நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மினி ஃபலூடாவே போதுமானது தான். ஏன்னா இதுவே நிறைய இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புகாரிக்கு போனவங்க விட்டுறாதீங்க, நல்லா இருந்துச்சு. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் இன்னும் ஃபுட் அண்ட் ஃபுட் ஒன்லி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.